சென்னை திருவிடந்தையில் நடைபெற்ற ராணுவ தடவாள கண்காட்சியில் மேதகு பிரதமர், தமிழக ஆளுநர் அவர்கள், மாண்புமிகு தமிழக முதல்வர் மற்றும் துணை முதல்வர் ஆகியோர் பங்கேற்றனர். தொடர்ந்து கண்காட்சியில் பேசிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள், தமிழகத்தில் அமையவுள்ள பாதுகாப்புத்துறை உற்பத்தி மையத்திற்கு தேவையான அனைத்து உள்கட்டமைப்பு வசதிகளையும் தமிழகம் வழங்கும் என தெரிவித்தார். மேலும் சேலத்தில் HAL இலகுரக விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் உற்பத்தி மையம் அமைப்பது குறித்து கருத்தில் கொள்ளுமாறும் மத்திய அரசை வலியுறுத்தி பேசினார். தொடர்ந்து பேசிய மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் அவர்கள், தமிழகத்தில் தொழில் புரிய எளிய நடைமுறைகளுக்கான திட்டங்களை மாநில அரசு அமல்படுத்தி வருகிறது என்றும், மேக் இன் இந்தியா திட்டத்திற்கு ராணுவ தடவாள கண்காட்சி உதவியாக அமையும் என்றும் குறிப்பிட்டார். சென்னை அடையாறு புற்றுநோய் மைய வைரவிழா கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் மேதகு பிரதமர், மாண்புமிகு தமிழக முதல்வர் மற்றும் துணை முதல்வர், மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஆகியோர் பங்கேற்றனர். விழாவில் பேசிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள், புற்றுநோய் அறிகுறிகளை கண்டறிந்து சிகிச்சை அளிப்பதற்கு ஏதுவாக தமிழக அரசு ₹199 கோடி மதிப்பிலான அதிநவீன உபகரணங்களை வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். திருவள்ளூரில் உள்ள தண்டுரை கிராமத்தில் ஏழை எளிய மக்களான 555 பயனாளிகளுக்கு ₹57.54 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாண்புமிகு அமைச்சர் திரு மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் வழங்கினார். பொள்ளாச்சியில் தென்னை விவசாயிகளுக்கு உரம், இடுபொருள் மற்றும் தென்னை நாற்றுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவில் மாண்புமிகு பேரவை துணை சபாநாயகர் திரு பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் விவசாய பெருமக்களுக்கு உரம் மற்றும் இடுபொருட்களை வழங்கினார். திருவண்ணாமலை சேத்துப்பட்டு பேரூராட்சியில் ₹2.39 கோடியில் புதிய வட்டாட்சியர் அலுவலக கட்டிடங்கள் கட்டும் பணிக்கு மாண்புமிகு அமைச்சர் திரு சேவூர் எஸ் ராமச்சந்திரன் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். திண்டுக்கல்லில் பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் சார்பில் நடைபெற்ற மாபெரும் கண் பரிசோதனை முகாம்களை மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார். பின்னர் விழாவில் பேசிய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், இந்த இலவச பரிசோதனை முகாம்கள் மூலம் கண் குறைபாடுகள் கண்டறியப்பட்டு குறைகள் நிவர்த்தி செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும், இத்தகு முகாம்களில் பங்கேற்று மக்கள் பயன்பெறும்படியும் கேட்டுக்கொண்டார். நன்றி. மேலும் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் அஇஅதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவுடன்.